நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் ப்ரெஸ் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை காமிங்க. மக்களே, நம்ம சேனலுக்கு வரேன். அண்ட் போன வீடியோவில் நாம் நம்மளோட செகண்ட் ஜிம் பேட்டில் ஜெயிச்சிருந்தோம். அந்த வீடியோ என்ன பார்க்கலன்னா கீழே லைட் பிளான்க்கான பிளேலிஸ்ட் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் போன தடவை லிஸ்ட்டு போட பிளேலிஸ்ட் போட மறந்து போயிட்டேன் ஆக்சுவலாக. அண்டு நேற்று வேறு வீடியோ போடல, படிக்க வேலை இருந்துச்சு எக்ஸாம்னால். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ போட்டிருக்கோம். இன்றைக்கி நம்ம அடுத்த சிட்டிக்கு தான் போக போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த சிட்டியில் என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிடலாம். சிறப்பாக செய்யா. ஸோ இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக எல்லாம் சப்ஸ்கிரைப் போட்டிங்கன்னா நான் ஒரு ரீச் பண்ணிடலாம். யாரிவேன் லெஃப்ட் ஓவர்ஸ் கொடுத்துருக்கான். இதை போக்கிமானு ஹோல்ட் பண்ண வச்சா அது கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு லைஃப் ஏறும். அப்பப்போ நான் பேட்டிலுக்கு நடுவில். ஓகே, எல்லோரும் வாங்கடா டி, எல்லோரும் எங்கடா போயிட்டீங்க? அங்கே ஏதோ ஒரு ஐட்டம் இருக்குது, புய்சில் வந்திருக்கு. ஆனால் என்கிட்ட ஆல்ரெடி ஒரு வாட்டர் டைப் இருக்குது. ஸோ புய்சில் நமக்கு தேவையில்ல. யாரிவேன் வாடாடி. ஓகே, அவன்கிட்ட பேட்டில் முடிச்சாச்சே. இந்த வீடியோக்குள்ளே இப்படியா சார்ஜ் மணி சார்ஜ் ஆட் ஆக்கிடணும். அதான் இன்றைக்கான கோல். 1008 பேர் வரானுங்க. ஸோ கண்டிப்பாக ஆக்கிடலான்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு லெவல் தான். ஏ, எல்லோரும் வாங்கடா டி, நான் சார்ஜரை பார்க்கணுண்டா டி, சீக்கிரம் வாங்கடா. நான் அவளை இன்னும் ஒரு பேட்டில் வந்தால் போதும். அல்ட்ரா பால், எல்லாம் அல்ட்ரா பாலேவே கிடக்குது. இல்லை யார் இங்கே தூக்கி போட்டு போனதுன்னு தான் தெரியல. 600 ரூபா கேட்குறான். இவன்ட்டெல்லாம் பேரம் பேச முடியாதா கேமில்? நல்லாயிருக்கும். டேய், 100 ரூபா கொடுறா. 600 ரூபாக்கு தான் கொடுப்பேன். 500 ரூபாய்க்கு அது கூட, 400 ரூபாய்க்கு கூட அப்படின்னு கேட்டுக்கலாம். இன்னும் ஒரு மாதிரில நம்ம ஒரு மாதிரி ஒரு நல்ல பேட்டிலே கிடைக்க மாட்டேந்தியா. அப்புறம் வேறு ஏதாவது பார்த்தா பிடிக்கணும். கண்டிப்பாக புய்சர் பிடிக்க போகிறதில்ல, ஏன்னா ஃபெராலி கேட்டரே இருக்குது நம்மக்கிட்ட. அதை பிடிச்சி இன்னொரு வாட்டர் டைப் வேறு பிடிச்சி எதுக்கு வீணா? அடுத்து எப்போயா ஸ்டார்லி கிடச்சா ஒரு ஸ்டார்லி பிடிக்கணும். அப்புறம் ரியலு ஒன்று பிடிக்கலான்னு இருக்கேன். அப்புறம் கடைசியாக அந்த சின்னோ ஸ்டார்டஸ் கொடுப்பாங்க, இல்லை டேர்ட் வீக் எடுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா கிளாஸ் டைப் இல்லை. ஸோ 30 ஒன்று எடுத்துக்கலாம். அது வந்துட்டு போட்டோம். ஓகேமானுக்கு பஞ்சமே இல்லாமல் வருது. சைடுக்கெலாம் வருது, ஏண்டாடி. ஓகே, இன்னொரு புது சிட்டிக்கு வந்திருக்கோம். இங்கே ஏதாவது ஏதோ போக்கிமான் கொடுக்க போகிறாங்க. லார்வி டார் எடுத்து வச்சுப்போம். எதுக்கும் எடுத்து பிசியில் வச்சுக்க போகிறேன். கண்டிப்பாக பிடிக்க போகிறது கிடையாது. இவர் தூங்கிட்டு இருக்கார். யாரும் ஹீல் பண்ணிக்கலாம். அப்படியே அதை தூக்கி பிசியில் போட்டாலாம். முட்டை வாங்கினது காமிச்சல இல்லை கட்டாயிருச்சா? காமிச்சந்தானே. ஓ, ரெட்டு பையன். ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஸ்டார்டிங் பண்ண சிட்டியில் சைடில் ஒருத்தன் உட்காந்துட்ருப்போம் பெஞ்சு போட்டு. அவன்கிட்ட கே பார்த்தீங்கன்னா முட்டை இருக்கும். காமிச்சந்தான் நினைக்கிறேன், தெரியல. ஆமாம், ஓகே. இப்போ ரெட்டு கிட்ட முடிக்கிறதுக்கு முன்னாடி இது ஸ்விஃப்ட் கெடுத்துக்கிச்சு நம்ம எலக்ட். சூப்பர். கடைசியாக ஒரு லுக்கேரியோ இருக்குது. ஆக்சுவலாக
சார்மிலியன் ஆல்ரெடி 36 போயிடுச்சு. இந்த பேட்டில் முடிச்சா ஒரு மாறிடும். வாடாடி, என்ன பெரிய லுகாரியோவா தலைவன், சார்ஜால் களை இறங்க போகிறான். நீ முடிஞ்சா அவங்கிட்ட போய் சண்டை போட்டு கேட்டு, ஏய் சார்ஜ் எடுத்தது எல்லாம் கை தட்டுங்க. ஃபன்னாக இருக்கு. ஓகே, இப்போ நம்ம ரெண்டு போக்கிமான அதோட கடைசி இதுக்கு கொண்டு போயாச்சே, சந்தோஷம். அது இப்போ விங்க அட்டாக் கற்றுக்குச்சு. ஓகே, இப்போ ரெட்டுக்கு டாட்டா சொல்லியாச்சு. இப்போ நம்ம போய் நம்ம அட்வென்ச்சரை கண்டினியூ பண்ணுவோம். நீ வாங்கடா, எல்லாம் பேட்டிலும் வாங்கடா. அடி, யாருன்னு பார்த்துறேன் வாடா. சண்டை போகிறதுக்குன்னா இங்கே 1000 பேர் நிற்கிறானுங்க. நம்ம போய்மானுங்க நாம் ட்ரைனிங் பண்ண மாதிரி ஆச்சு, அவ்வளோதான். இவர் யார் இருந்தர்லையே, ரீவிங் அண்ட் ஒருத்தர் ட்ராகன் பால் ஏதோ ஜி ப்ளூ ஃபூரியோ சம்திங் கேட்டிருந்தார். ஆக்சுவலாக டவுன்லோட் பண்ணி இப்போ தான் ஒரு விளையாண்டுட்ருக்கேன். அது ஒரு தடவை நான் விளையாண்டு முடிச்சிட்றேன். முடித்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு கேம் ப்ளே போடுறேன், ஓகேவா? அவர் வேறு கேட்டுக்கிட்டே இருந்தார். நான் அது ஒரு தடவை முடிச்சிட்றேன். ஒரு பாதி இருக்கேன், மீதி பாதியும் முடிச்சுட்டு நான் போட ஆரம்பிச்சிட்றேன், ஓகேவா ப்ரோ? ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் போகலான்னு பார்க்குறேன், நடக்காது போல இருக்குது. ஓகே, இங்கே யாரும் சண்டை போகிறதுக்கு இல்லையா? நான் இங்கே ஒருத்தர் யாரிவன் ஓகே, இவங்க சண்டை போகிறவங்க அது போல இருக்குது. இவங்க சண்டை போடுறவங்க தான். ஓகே, அங்கே ஏதோ ஒரு ஐட்டம் இருக்கு, ஹைப்பர் போஷன், நல்லா இருக்கு. ஓகே, வேற யாரும் இல்லையா? இவர் பேட்டில் கிடையாது. இங்கே ஏதோ ஒரு ஐட்டம் இருக்கு, எங்கடா போக முடில, போகவே முடியாத இடத்துக்கு எதுக்குடா வச்சுருக்கீங்க? ஒருவேளை அந்த மேலே போயிட்டு கீழே குதிக்கணும்னு நினைக்கிறேன். ஆ, மேலே போய் கீழே குதிக்கணும். நமக்கு எதுக்கு, நம்ம போய் வேறு வேலையை பார்ப்போம். இந்த அக்காங்களுக்கெல்லாம் வேறு வரக்குறையான ட்ரெஸ்லேயே வந்துட்டுருக்கீங்க. தயவு செஞ்சு மாதிரிங்க, ஐயோ நல்ல ட்ரெஸ் போடக்கூடாது. ஓகே, இப்போ பக்கத்து ஊருக்கு போகிறோம், அடுத்த ஊருக்கு. ஏய் வாங்கடா அடி, வேறு எதாவது சண்டைக்கு போடலையா நீங்கள்? இல்லை, இவங்க சண்டை போடுறவங்களே, ஏதோ ஒரு பாய்சன் பார்போ கொடுத்துருக்காங்க நமக்கு. இவர் சண்டை போடுறவன் தான் நினைக்கிறேன். சீம்ஸ் லைக் எ ஃபைட்டர், சண்டை போடுறவன் தான், தொப்பி வச்ச தம்பி. ஏகே, இப்போ ஒரே ஒரு வீடியோலேயே நம்ம 2வது போக்கிமானி ஊர் மாற்ற போகிறோம். அவ்வளோ எலக்ட்ரபஸ் தானே, இல்லை இதில் எலக்ட்ரிக் வேறாவும் மாற்ற முடியுமான்னு தெரியலையே. மாற்ற முடித்தா நல்லாயிருக்கும். ஹல்க் பஸ்டர், இந்த நிக் நேம் ரிலேட்டட் எங்கேயாவது வந்து அதுக்கு பஸ்டர்னு உபயோகிச்சிடலாம், ஹல்க் பஸ்டர். ஏ, ஸ்டார்லி வந்துருக்குப்பா, பிடிச்சிக்கலாம். ஓகே, இப்போ நம்மளோட 4வது போக்கிமானே பூட்டிக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. ஸ்டார்லி, இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு மறந்து போயிட்டேனே. ஐயோ, என்ன வைக்கலாம். ராப்டர்னு வைப்போமா, ஸ்டார் ராப்டருக்கு ஒரு இதாக இருக்கும். ஸ்டார் ராப்டர் மாதிரி ராப்டர்னு வச்சிடலாம். எதுக்கு ஸ்டார் ராப்டருக்கு அப்படி பேர் வச்சாங்க என்னன்னு தெரில. வேணா அந்த நேம் மீனிங்கில் போய் பார்த்துக்க வேண்டியது தான். Raptor.
ஈட்டார். ஈஆர் ஆ இங்கே இருக்கு ஈ ஆர் ராப்டர் பர்ஃபெக்டாக இருக்கு. ஓகே இப்போ நம்ம அடுத்த சிட்டிக்கு ஒன்று வந்துட்டோம். சேண்ட் சம்திங் போர்ட் சிட்டி, ஏதோ ஒரு போர்ட் சிட்டி. இன்னைக்கு ஒரு ஸ்டார்லி ஒரு ஸ்டார் ஆப்டர் பண்ணால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பேராசை மாதிரி தான் தெரியலாம், ஆனால் எனக்கு ஸ்டார்லி பிடிக்கும், ஸ்டார் ஆப்டர் ரொம்ப பிடிக்கும். ஸ்டாரிவி எனக்கு பிடிக்காது, ஏன்னா ஸ்டார் ஏவியாக்கும் ஸ்டார் ஆப்டருக்கும் சம்மந்தமே இருக்காதுங்க. இது மூஞ்சி பார்த்தா மண்டையில் அப்படியே ஒரு நீட்டு முடி மாதிரி வச்சுட்டு இருக்கும். ஸ்டார் ஆப்டர் தான் ஸ்டைலாக இருக்கும், எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டானது, நம்பர் ஒன் ஃபேவரட் ஸ்டார் ஆப்டர் தான் எனக்கு. ஆஷ் அதை வச்சுட்டு காமெடி பண்ணிகிட்டு இருப்பான், அதுதான் கொஞ்சம் கொஞ்சம் கடுப்பு ஏற்றும். ஓகே இப்போ இங்கே ஏதோ ஒரு வீடு இருக்குது, நமக்கு சூப்பர் ராட் கொடுத்துருக்காங்க. நானே மீன் பிடிக்க போகிறேன், மீன் பிடிச்சி சாப்பிட்லாம். ஆ அந்த சைடில் ஒரு சைலர் இருப்பார், அவர்கிட்ட போய் பேசுனீங்க. லேப்ரஸ் யாருக்காவது வேணும்னா, அந்த இப்போ நான் சூப்பர் ராட் வாங்கின பக்கத்துலேயே ஒருத்தர் உக்காந்துட்டு இருந்தார்ல, அவர்கிட்ட போய் பேசுங்க. ஓ ஒரு நிக் நேம் ரைட்டர், ஓ வந்துட்டார், 100 வயசு தலைவருக்கு ஃபெராலி கேட் இருக்கு, ஆர்த்தர்னு வச்சிடலாம். ஆக்சுவலாக இதை அக்வாமேனுக்காக தான் இது பண்ணி வச்சுருந்தேன், அக்வாமேன் பேர் ஆர்த்தர் தானே, அதுக்கு வச்சிடலாம், ஒரு சிக்னிஃபரன்ஸாக இருக்கட்டும். ஆர்த்தர் ஸ்பெல்லிங் கரெக்டானது இல்லையே, ஏதோ ஒன்று குத்து மதிப்பாக போடுவோம். ஓகே இப்போ நம்ம எலக்டபஸ்க்கும் பஸ்டர்னு வச்சிடலாம், அது எலக்ட்ரிக் ஒயர் ஆனால் ஹல்க் பஸ்டர்னு போய் மாற்றிடலாம், இல்லைன்னா பேங்காரு பஸ்டர். ஹல்க் பஸ்டே நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், பஸ்டர். இன்று முதல் நீ பஸ்டர் என்று நாமத்தால் அழைக்கப்படுவாய் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டார். என்ன லூகாஸுங்கிற பேர் இவனுக்கு வச்சுருக்காதிங்க, அந்த டைமண்ட் பேர் தான் லூகாஸ். அவர் தான் ஒரு கமெண்ட்டை எனக்கு ஞாபகப்படுத்தினார் பர்ஃபெக்டாக, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவனை, அந்த அவன் ட்ரெஸ்ஸும் அந்த லுக் நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பிடிச்ச ட்ரெயினர் அவர், மேக்மோட்டார்லாம் வச்சுருப்போம். ஓகே இப்போ நம்ம ஸ்டீவன் அவர் சொல் பேச்சு கேட்டு ஏதோ ஒரு ஐஸ்லேண்டில் வந்து இந்த டீம் ஸ்ட்ரீம் அவனுக்கிட்ட போய் சண்டை போட வந்திருக்கோம். அவனடைய எல்லாம் மொத்தமாக வாங்கடா, என்னது ஏ என்னங்க இது, ஸ்டீவனு இந்த லூகா ரெண்டு பேரையும் இவன் கேரடோஸ் வச்சுருக்கான், அவன் அது பேர் என்ன மெட்டாகிராஸ் வச்சுருக்கான், ரெண்டுத்தையும் ஒரு ஸ்டங்கியை வச்சே முடிச்சிட்டானுங்க, ஒரே ஒரு ஸ்டங்கியை தோக அடிக்கவா இவன் ரெண்டு பேர் இவ்வளோ கஷ்டப்படுறானுங்க. இது இத்தனைக்கும் அவன் ஒரு ஓஎன் சாம்பியனு, இவன் ஒரு லீட்ரு ஜிம் லீட்ரு, ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு ஸ்டங்கியை தோக அடிக்க முடியல. மோசம் போங்கடா டே, இதெல்லாம் என்னடா இது, ஏய் வாடா சண்டைக்கு வாடா. ஓகே சொன்ன மாதிரி ஸ்டாரி, இப்போ ஸ்டாரி வியாக போகுது, சீக்கிரமாக அதை ஸ்டார் ஆப்டர் ஆக்கணும், அதுதான் இப்போ அடுத்த கோல். ஏய் வாங்கடா எல்லாம் சீக்கிரம் சண்டைக்கு வாங்கடா. ஹான்டர் இருக்கான், இவங்க யாருந்து இல்லையே, எத்தனை பேர்ரா, இவனுங்க வேறைய இன்னும் இவனுங்களை சண்டைக்கிட்டே எத்தனை பேர்ரா வருவீங்க, வாங்கடான்னு ஒரு பேச்சுக்கு தான்டா சொன்னேன், அதுக்கு நீ இத்தனை பேரா, ஏ சார்ஜ் அட்வர்சஸ் பிளாஸ்ட் ஐஸ் பாஸ் ஃபைட் நல்லா இருக்கு. ஓகே ஏதோ பூமி எதிர்து நம்ம கையோகரும், அப்படியே மேக்மார் சான், ஐ மீன் மேக்மார் அது பேர் என்னன்னு தெரியலையே, ஐயோ மறந்து போயிட்டேன்.
அவன் கிரௌடான், அவன் ரெண்டு கிலோ சண்டை போடுதுங்க. என்ன சண்டையே போடல, இது மட்டும் அதிர்தானா, ஒரு அடிக்கவே இல்லை. இது பேர் தான் சண்டையா? நூதன சண்டைன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ரெண்டு பேரும் போராட்டம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். கடல் மேய் குப்பையாக்காதே மண்ணை நான். ஏ ஆர்சிஎஸ்யா? ஆர்சிஎஸ் வந்து நினைவுகளை அழிச்சிட்டோம். ஏன்னா மூணு நாளாக தூங்கானா? மூணு நாளாக சோறு தண்ணி இல்லாமே தூங்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம செயின்ட் போல் சிட்டிலேருந்து சி லைட் ஹவுஸில் போய் அந்த ஜிம் லீடர் மீட் பண்ணுமா? ஆனால் நம்ம அதை அடுத்த வீடியோ பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், எனக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய ரோசமாக மீட் பண்ணுறேன். அதோடய ஹேப் அண்ட் கைஸ்.